ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைப்பிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் டைப்பிங் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். அதுவும் நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு டைப்பிங் ஜாபை ரொம்ப ஈஸியாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வீட்டில் இருந்தபடி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்குமே உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இவங்க வந்து உங்களுக்கு கேட்கல. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எல்லோரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஜாபை தான் ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்தலாம். ஸோ இந்த ஒரு டைப்பிங் ஜாப்பில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும், அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் வேணுமா அப்படிங்கிறத பார்த்துலாம். அண்ட் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் உங்களுக்கான டைமிங்கில் ஒர்க் பண்ணுறது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஜாப் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். அண்ட் இந்த ஜாப் நமக்கு எந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நம்மளால் பெர் மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேரும் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாத பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அப்டேட்ஸாக இருக்கட்டும் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும் இதில் தான் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், சரிங்களா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துலாம், அண்ட் எந்த லொக்கேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் PDF டு MS வேர்டு டைப்பிங் ஒர்க், ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கு தான் நீங்கள் வந்து இதில் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபுல் டைமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாகவே நான் இதில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸும் தாராளமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கொடுக்குற ப்ராஜெக்டை வந்து பார்த்து பார்த்து நீங்கள் டைப் பண்ணி தான் அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் டேட்டா என்ட்ரி ஜாப் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு PDF வந்து அனுப்பியிருப்பாங்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா MS வேர்டில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 13.5 14.5, அதாவது 13,500 14,500 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடி இவ்வளோ சேலரி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஜாபுடைய டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா லொக்காலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தென்ன லொக்கேஷன்ஸ்லேருந்து நமக்கு இந்த ஜாப் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் இந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்கோங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் பண்ணிக்கலாம். ஜாபுடைய ஐடியாலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆர் பேக் ஆஃபீஸ். ஸோ இந்த ஜாப் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஹையரிங் கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இபுக் கார்பரேட், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிலேருந்து தான் வந்து இந்த ஒரு ஜாப் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின, அதாவது இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப் ப்ரௌசர்லேயோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துலாம்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டைப்பிங் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப்பிங் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணணும், உங்களுக்கு இவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டோட்டல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 பேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. 60-80 லைன்ஸ் பெர் பேஜ். ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60-80 லைன்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒர்க் டேட்டா பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட் ஃபைல்ஸ் வில் ப்ரொவைடட் டு யூ. ஸோ உங்களுக்கு இவங்க இமேஜ் ஃபார்மேட் ஃபைலை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்குடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நீட் டு டைப் இன் நோட் பேட், யூ கேன் யூஸ் எனி ஃபாண்ட் அண்ட் எனி சைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து இமேஜ் ஃபார்மேட் ஃபைலாக தான் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து நோட் பேடில் வந்து டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்லிங் சைக்கிள், அதாவது உங்களோட சாலரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ சப்மிட் யூ வில் கெட் சாலரி இன் 24 hours. ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hoursக்குள்ளே அந்த சாலரி வந்து க்ரெடிட் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 17 days. யூ கேன் ரெக்வஸ்ட் 1 or 2 days எக்ஸ்ட்ரா அஸ் கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 200 pages அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 days இதை கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 1 or 2 days பார்த்தீங்கன்னா வந்து மேபி டிலே ஆச்சு அப்படின்னா அது கிரேஸ் பீரியடில் அவங்க வந்து உங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கக்கூடாது. சப்மிஷன் மோட் பார்த்திங்கன்னா நீங்கள் இமெயிலில் தான் வந்து பண்ணணும். லொக்கேஷன் நீங்கள் இந்தியாவில் எந்த பிளேஸில் இருந்தாலும் பண்ணிக்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா 100 rupees பெர் பேஜுக்கு. ஒரு பேஜுக்கு உங்களுக்கு இவங்க வந்து 100 rupees கொடுக்குறாங்க. யூ வில் கெட் 20,000 rupees இன் 17 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யூ வில் கெட் சேலரி இன் 24 hours ஆஃப்டர் சப்மிஷன். சேலரி வில் பி கிரெடிட்டட் டு யுவர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வஸ்டட் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் கேட்குறீங்க, அதாவது பேடிஎம் அல்லது ஃபோன்பே ஜிபே இது மூலமாக வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா அது மூலமாக கிடைக்கும். ஸோ அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா நோ அக்யூரசி இன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. வி டோன்ட் டெல் எனி அக்யூரசி ரீசன்ஸ் டு ரிஜெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைண்ட்லி அப்ளை, வி வில் செக் கெட் பேக் பை சென்டிங் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்க எஸ்எம்எஸ் ஒரு மெயில் மூலமாக வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சிட்டி என்டர் பண்ணிக்கோங்க, லொக்காலிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கா. ஸோ அதை நீங்கள் டிக் கொடுத்துக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து விட்டுட்டு ஸோ அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இவங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு மெயில் அல்லது உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலமாக வந்து பண்ணுவாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா. சப்போஸ் நீங்கள் இவங்களுக்கு டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கால் பண்ணுற ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கால் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணலை. பட் இவங்க ஏதாவது ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லும்போது உங்களுக்கு பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிக்க வேண்டாம். ஸோ எந்த ஒரு ஆன்லைன் ஜாபாக இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாபாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நீங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஜாப் ஆஃபரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்ட் உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.